வணக்கம். எழுத்தாளர் சா விஸ்வநாதன் அவர்களின் வேத வித்து பகுதி 9. மூர்த்தியை கண்டதும் பாகீரதிக்கு ஏதேதோ பேச வேண்டும் போல் இருந்தது. பழைய நினைவுகளில் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் மேலிட்டு பேச முடியாமல் தடுமாறினாள். இவர் தஞ்சாவூர் வேத பாடசாலையில் சமைச்சின்றிருந்தார். ஆனந்தராவ்னு பேரு. ராவ்ஜின்னு கூப்பிடுவா, ராயர்னும் கூப்பிடுவா. சமையலுக்கு ஆள் வேணும்னு அப்பா எப்பவோ கேட்டிருந்தாராம். கிட்டப்பா இவருக்கு துணையா என்ன அனுப்பி லெட்டரும் எழுதி கொடுத்துருக்கார். ஓஹோ, அப்படி சொல்லு, அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்லு என்று கேலியாக சிரித்து கொண்டே சொன்னாள் பாகீரதி. அப்படிதான் இருக்கட்டுமே என்றான் மூர்த்தி. சரி, இப்பவே இவரை சமைக்க சொல்லட்டுமா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அதையே சமைக்க சொல்றேன் என்றாள். மூர்த்தி இங்கே இரவு தங்கப் போகிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளவே பாகீரதி தந்திரமாக இப்படி ஒரு கேள்வியை போட்டாள். கணப்பாடிகளை பார்த்து பேசினப்புறம்தான் தெரியும் என்றான் மூர்த்தி. புது கண்ணுக்குட்டிய பார்க்கலையே நீ, வா பார்க்கலாம் என்று அவனை தொழுவத்துக்கு அழைத்துச் சென்றாள். கன்றுக்குட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு எப்படி இருக்கு என்று கேட்டாள். ரொம்ப அழகா இருக்கு என்றான். உன்னாட்டம் என்றாள். கிட்டா இல்லையா, எங்க போனா? காஞ்சிபுரம் போயிருக்கான், 2 நாளாகும் வர. பங்குனி உத்திரம் பார்த்துட்டு வந்துருவான். நீ இன்னைக்கே போகணுமா? தெரியலை, கணப்பாடிகளை தான் கேட்கணும் என்று பிடி கொடுக்காமல் பேசினான். திருக்குறள் புஸ்தகத்துக்கு அட்டை போட்டு அனுப்பியிருந்தன, பாத்தியா? பார்த்தேன். உன் உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த கடனை எப்ப எப்படி திருப்பி தரப்போறேனோ தெரியல. அதுக்கென்ன, சந்தர்ப்பம் வராமலா போயிடும்? அப்ப வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுத்துரு. அது சரி, அட்டைக்குள்ள வேற ஒன்றும் பார்க்கலையா? பார்த்தேனே. அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறியே. எனக்கு பயமா இருக்கு என்றான். என்ன பயம், ஏன் பயப்படுற, எதுக்கு பயம்? உன்னை நினைச்சுதான். என்ன பிடிக்கலையா உனக்கு? பிடிக்கிறது. அப்புறம் என்ன? உன் அளவு தைரியம் எனக்கு இல்லை. உன்னால தான் என் பிரம்மச்சரியமே போச்சு. நீ கெட்டதும் இல்லாம என்னையும் கெடுத்துட்டியே. நான் கெடுத்தனா? நீயும் சம்மதப்பட்டு தானே கெட்டுப்போன? அந்த மாதிரி ஒரு நிலையில உன் நிர்பந்தத்தில் நான் புத்தி மயங்கி போயிட்டேன். இது ரெண்டு பேருமே சேர்ந்து செய்த குத்தந்தான். இதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்லாத. நீயும்தான். இதை நீ அப்பவே யோசிச்சிருக்கணும். எப்ப? உன் எச்சில நான் விழுங்குறப்பவும் என் எச்சில நீ விழுங்குறப்பவும். ச்சே! உதடுகளை உள்ளங்கையால் துடைத்து கொண்டான். இச்சமயம் கணப்பாடிகள் முன்கட்டிலிருந்து மூர்த்தி என்று குரல் கொடுக்கவே இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். மூர்த்தி, உங்கிட்ட நிறைய பேசணும், முக்கியமான விஷயம். ராத்திரி நீ இங்கேயே என் கூடவே படுத்துக்க என்றார் கணப்பாடிகள். அம்மா அடி, பாகீரதி கிட்டிருந்து தப்பின என்று எண்ணிக்கொண்டான். அணில்குட்டி ஒன்று கணப்பாடிகளை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தது. ராமா, இங்கே வாடா என்று அதை செல்லமாக அழைத்தார். அது ஓடி வந்து உரிமையோடு அவர் தோள் மீது ஏறி விளையாடியது. நீ போனப்புறம் இதுதான் எனக்கு செல்ல பிள்ளை. இதை ஆசையோட வளர்க்குறேன், பால் கொடுக்குறேன். ராமா ராமான்னு தினம் 100 தடவை கூப்பிடுறேன். அதனால் அந்த ராமன் பேரை சொல்கிற புண்ணியம் கிடைக்கிறதே, அந்த ஒரு பலன்தான். ஆனால் இந்த அணிப்பிள்ளை கொல்லி போடுறதுக்கு உதவுமா? எனக்கு சொந்தமாக ஒரு பிள்ளை வேணாமா என்று வருத்தத்துடன் பெருமூச்சு எறிந்தார். கணப்பாடிகளின் பேச்சு மூர்த்தியை கண்கலங்கச் செய்தது. எனக்கு வயசாயிட்டது மூர்த்தி, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பேன்னு தோணலை. மனசில் எத்தனையோ விசாரங்கள், வெளியில் சொல்லிக்க முடியாத துக்கங்கள். இன்னைக்கு காலையில் கூட அக்ரகாரத்து பிராமணாலெல்லாம் கும்பலாக வந்து மழை இல்லாமல் ஊரே கஷ்டப்படுறது, நீங்கள் வந்து விராட பருவம் வாசிக்கணும்னு கேட்டுண்டா. நான் முடியாதுன்னுட்டேன். அவ என்னை பாய்காட் பண்ண போகிறதா பேசின சமாச்சாரமெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டா சொல்லியிருப்பானே. அவா வந்து போனதுலேருந்து மனசே சரியில்லை. லேசாக ஜுரம் வேற வீசறது. ராத்திரி எனக்கு எதுவுமே வேணாம். ரவா கஞ்சி மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிடு. போ,
பாகிரதி கிட்ட சொல்லிட்டு வந்துடு என்றார். மூர்த்தி சமையலறைக்கு போய், கணப்பாடிகளுக்கு உடம்பு சரியில்லை, ராத்திரி ஆகாரம் எதுவும் வேண்டாம், ரவா கஞ்சி மட்டும் போதும்னு சொல்லிட்டு வர சொன்னார் என்றான். நல்ல வேளை ரவையும் சர்க்கரையும் தனித்தனியாக டப்பாவில் வச்சிருந்தேன். பூனை உருட்டி அத்தனையும் கீழே கொட்டி ரெண்டும் ஒன்றா கலந்து போச்சு. அதை பிரித்து எடுக்க முடியாதே, அத்தனையும் வீணா போயிடுமே, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வழி கண்டுபிடிச்சாச்சு, ரவா கஞ்சியா பண்ணிடலாமே. ஆக இந்த உலகத்தில் எது கெட்டு போனாலும் அதையே நல்லதாக மாத்திடுறதுக்கும் ஒரு வழி இல்லாமல் போகலன்னு தெரியறது என்றாள். பாகிரதி என்ன சொல்கிறாள், எதை குறிப்பிட்டு சொல்கிறாள் என்று மூர்த்திக்கு விளங்கிவிட்டது. சரி, அப்பாவுக்கு ரவா கஞ்சி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, ராவ்ஜியை பண்ண சொல்கிறேன் என்றாள் பாகிரதி. எனக்கு தனியாக ஒன்றும் வேணாம், பாடசாலை பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அவா என்ன சாப்பிட்றாளோ அதுவே போதும் என்றான். கிட்டப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொன்னியே, என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? மூர்த்தி எதற்குமே பிடி கொடுக்காமல் பேசியது பாகிரதிக்கு சற்று எரிச்சலா இருந்தது. நீ ரொம்ப மாறிட்ட மூர்த்தி, நான் உன்னையே நினைச்சு நினைச்சு உருகின்றிருக்கேன். நீ ஆனா என்கிட்ட அக்கறை இல்லாம அலட்சியமா பேசின்றிருக்க, என் மனசை நீ புரிஞ்சுக்கல. உன் மாதிரி என்னால உறவை வெட்டிக்க முடியல. உனக்கு யாரோ சொக்குப்பொடி போட்டு நன்னா மயக்கி வச்சிருக்கா, அந்த கழக்கூத்தாடி பெண் தானே என்று அழ ஆரம்பித்து விட்டாள் பாகீரதி. கணப்பாடிகள் எனக்காக காத்துன்றிருப்பார், நான் போறேன் என்று சொல்லிவிட்டு நழுவினான் மூர்த்தி. அன்றிரவு அழுக்கு கடிகாரத்தில் மணி 11 அடிக்கும் வரை கணப்பாடிகள் பேசிக்கொண்டே இருந்தார். மூர்த்தி, நீ என்ன மறந்தாலும் யாரை மறந்தாலும் வேதத்தை மறக்காம இருக்கியே, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். வேதம்தான் நமக்கெல்லாம் வழிகாட்டி, அந்த ஒளி விளக்க நாம் அணைய விடக்கூடாது. ரிஷிகள் தங்கள் தபோபலத்தின் சக்தியால் வானவெளியில் சப்தரூபமாக உலவும் வேத மந்திரங்களை கிரகித்து இந்த பிரபஞ்சத்துக்கு வழங்கியிருக்கா. ஆனா இந்த மந்திரங்களை உண்டாக்கியவா ரிஷிகள் இல்லை, அவர்கள் கிரகித்து தந்தவர்கள்தான். வேதம் அனாதியானது, அதுக்கு மூல புருஷன் யாரும் கிடையாது, அபௌருஷேய என்றுதான் சொல்வார்கள். காலம் காலமாக ஒலி வடிவமாகவே காப்பாற்றப்பட்டு வரும் வேதத்தை போற்றி வளர்ப்பவர்களைத்தான் வேத வித்து என்கிறார்கள். வித்துக்கள் இல்லைன்னா பயிர்கள் இல்லை, பயிர்கள் தழைக்க வித்துக்கள் அவசியம். அதைப்போல வேத வித்துக்கள் நசித்து போனால் வேதமே தழைக்காம போயிடும். நீ இந்த புனிதமான பணியை பாதியில விட்டுடாத என்றார். மனதிலே பூட்டி வைத்துள்ள இரகசியங்களையெல்லாம் அக்கணமே அவர் எதிரில் கொட்டிவிடலாமா என்று யோசித்தான். ஆனாலும் சொல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டான். மூர்த்தி, என் அந்திம காலத்துக்கு உதவியா உன்னை என் புத்திரனா ஸ்வீகாரம் எடுத்துக்க வேணும்னு எண்ணியிருந்தேன். உன் அப்பா உன்னை என்னண்ட அழைச்சிண்டு வந்த போதே இதுக்கு அவருடைய சம்மதத்தையும் வாங்கியிருந்தேன். இனி அவனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதை உன்கிட்ட சமயம் வாய்க்கும்போது சொல்லி உன்னை என் புத்திரனாக்கி கொள்ளும் காலத்தை எதிர்நோக்கி இருந்தேன். ஆனா இப்ப கிட்டப்பா எழுதியிருக்க கடிதத்தை படிச்சப்புறம் அந்த எண்ணத்தை அடியோட மாத்திக்கிட்டேன் என்று கூறியவர், இந்தா கிட்டப்பா என்ன எழுதியிருக்காருன்னு நீயே படிச்சுப்பார் என்று அந்த கடிதத்தை மூர்த்தியிடம் தந்தார் கணப்பாடிகள். கணப்பாடிகள் தந்த கடிதத்தை மூர்த்தி மௌனமாகவே படிக்கவும், உறக்கவே வாசிக்கலாம் பரவாயில்ல என்றார். உறக்கவா எதுக்கு என்று யோசித்துவிட்டு உறக்க வாசிக்க தொடங்கினான். சங்கர கணபாடிகளுக்கு கிட்டப்பா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எழுதி கொண்டது. கல்யாணத்துக்கு தாங்கள் வருவீர்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏதோ இக்கட்டான நிலை காரணமாக தங்களால் வர முடியவில்லை என்று கிட்டா மூலம் அறிந்து கொண்டேன். மூர்த்தி இங்கேயே சப்தரிஷி பாடசாலையில் சேர்ந்துவிட்டான். அவனை பற்றிய கவலை வேண்டாம், மிக உத்தமமான பையன். சமையல் வேலைக்கு ஆள் தேவை என்று கடிதம் எழுதியிருந்தீர்கள். ஆனந்தராவ் என்பவரை அனுப்பியிருக்கிறேன், ரொம்ப சாதுவான மனிதர், நலபாகமாய் சமைப்பார். அவருக்கு துணையாக மூர்த்தி வருகிறான். நிற்க,
சிதம்பரத்திலுள்ள தங்கள் சகோதரி கௌரி அம்மாளும் அவள் புருஷனும் இங்கே வந்திருந்தார்கள். ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளப் போகிறார்களாம். உங்கள் சப்தரிஷி வேத பாடசாலையில் யாராவது பொருத்தமான பையன் இருக்கானா என்று கேட்டார்கள். வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். நம்ம மூர்த்தி இருக்கானே, அவனையே தத்தெடுத்து கொள்ளலாமே என்று யோசனை சொன்னேன். அவர்களுக்கு பரம சந்தோஷம். ஒருவேளை நீங்களே இப்படி ஒரு எண்ணம் வைத்திருக்கலாம். மூர்த்தியை ஸ்வீகார புத்திரனாக்கிக் கொள்ளும் அபிப்பிராயம் உங்களுக்கே இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். எதற்கும் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இது பற்றி அவர்கள் இருவரும் தங்களிடம் பேசுவதற்கு அச்சப்படுவதால் அவர்கள் சார்பில் நானே இக்கடிதம் எழுதுகிறேன். உங்கள் அபிப்பிராயம் தெரிந்த பிறகுதான் மேற்கொண்டு ஆக வேண்டியதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அடியேன் ஏதேனும் அதிக பிரசங்கித்தனமாக எழுதியிருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்களுடன் கிட்டப்பா. கணபாடிகள் சற்று நேரம் கண்களை மூடி யோசித்த பின் ஒரு முடிவுக்கு வந்தவராய், அப்புறம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு ஈரத்துணியால் உடம்பை துடைத்து கொண்டார். ஒரே புழுக்கமா இருக்குடா, விசிறி எடுத்துண்டு வந்து கொஞ்சம் வீசறையா என்று கேட்டார். மூர்த்தி ஓடிப்போய் விசிறி எடுத்து வந்து வீசத் தொடங்கினான். நீ என்ன நினைக்கிற மூர்த்தி என்று அவனை சம அந்தஸ்தில் உயர்த்தி வைத்து கேட்டார் கணபாடிகள். இதுல நான் நினைக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. நீங்க எது சொன்னாலும் அதுவே எனக்கு வேத வாக்கு. உங்க இஷ்டப்படி நடந்துக்குவேன் என்றான். சரி, கௌரி ஆசைப்படுறாளாம், அவளுக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. உனக்கு சம்மதம்னா கிட்டப்பாவுக்கு லெட்டர் எழுதி தரேன், நீ நாளைக்கே புறப்பட்டு போகலாம் என்றார். கணபாடிகளுக்கு தூக்கம் வரும் வரை வீசிக்கொண்டிருந்துவிட்டு அப்புறம்தான் படுத்தான் மூர்த்தி. பொழுது விடிந்ததும் ஆற்றங்கரை பிள்ளையார் கோவில் ஞாபகம் வந்துவிட்டது அவனுக்கு. ஆற்றையும் கோவிலையும் ஒரு முறை பார்த்துவிட்டு வர வேண்டும் போல் ஆசையாக இருந்தது. ஆத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே பூஜைக்கு ஜலம் கொண்டு வரட்டுமா? கிட்டா கூட ஊரில் இல்லையே என்று பாகீரதியிடம் கேட்டான். அவள் குடத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, அப்படியே தஞ்சாவூர் போயிடமாட்டியே என்று கேலியாக கேட்டு சிரித்தாள். அவன் ஆற்றங்கரை படித்துறையில் போய் நின்று பார்த்தபோது அந்த இடம் பாலைவனமாய் காட்சியளித்தது. பசுமையெல்லாம் போய் காய்ந்து கிடந்த கரையோரப் புதர்களை ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆற்றுக்கு நடுவே பெரிதாக பள்ளம் வெட்டி ஊற்று எடுத்திருந்தார்கள். அந்த தேக்கத்திலிருந்து ஓடிய வாய்க்கால் ஒரு பட்டத்தின் வால் போல் தெரிந்தது. இதே படித்துறையில் அன்று வெள்ளத்தில் சிக்கி திணறிய போது தன்னை காப்பாற்றிய மஞ்சுவின் நினைவு தோன்ற, பாவம், மஞ்சு கிட்ட சரியா கூட பேசாம வந்துட்டேன், சர்க்கஸ் கம்பெனியில் சேரலாமா என்று அவள் கேட்டபோது அலட்சியமாக, அது ஓ இஷ்டம் என்று பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். ரத்தம் கொடுத்துட்டதால நன்றிக்கடன் தீர்ந்து விட்டதாக நான் நினைத்தது எத்தனை அகம்பாவம். கழைக்கூத்தாடி பெண்தான் என்றாலும் அவளுக்குள்ள பண்பும் பெருந்தன்மையும் எனக்கு இல்லையே என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டான். சாவகாசமாக தண்ணீரில் உட்கார்ந்து கொண்டு கைகளால் அலையத் தொடங்கினான். பிறகு மல்லாந்து படுத்து அந்த வெதவெதப்பான குளுமையில் நீண்ட நேரம் அமிழ்ந்திருந்த பின் எழுந்தான். அப்புறம் துணிகளை உலர்த்தி திருநீர் அணிந்து குடத்தில் நீர் நிரப்பிக் கொண்டதும் கரையேறி கோயிலுக்கு போனான். பிள்ளையாரை வணங்கிவிட்டு நந்தவனம் சுற்றி பூக்களைத் தேடினான். ஒரே ஒரு நந்தியாவட்டை பூ அபூர்வமாய் பூத்திருந்தது. அதை பறித்து குடத்து நீரில் போட்டுக்கொண்டு பாடசாலை நோக்கி நடந்தான். கணபாடிகள் என்னை எதுவும் கேட்காம சகஜமா பேசுறாரே, கோபமோ வருத்தமோ எதுவும் முகத்துல காட்டிக்கொள்ளலையே. ஒருவேளை எல்லா சமாச்சாரங்களையும் தெரிஞ்சுண்டுதான் இப்படி தெரியாதது போல இருக்காரோ என்று வியந்தான். கடிதத்தை அவர் உறக்கப் படிக்க சொன்னதற்கு கூட ஏதாவது உள்ளர்த்தம் இருக்க வேண்டும். அவர் மன ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டான். பூஜை முடிந்து சாப்பிட்டானதும் கணபாடிகளை நமஸ்கரித்து, ஊருக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னபோது அவர் உள்ளே போய் பெட்டியை திறந்து புத்தம்புது பட்டு வேட்டி ஒன்றை எடுத்து வந்தார். இந்தா, பிரம்மச்சாரிக்கு 4 முழ வேட்டி போதும், என்கிட்ட இந்த 8 முழ வேட்டி தான் இருக்கிறது
இப்போதைக்கு இதை ரெண்டா மடிச்சு கட்டிக்கோ, என் ஆசீர்வாதம் என்றார். இப்போதைக்கு என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று யோசித்தபடியே பின்கட்டுக்கு போனான். அங்கே பாகீரதி கொடியில் துணி உலர்த்தி கொண்டிருந்தாள். போயிட்டு வரேன் பாகீரதி என்று அவளிடம் சொல்லிக் கொண்டபோது அவள் கண்கள் பனித்திருப்பதைக் கண்டு, வருத்தமா என்று கேட்டான். எனக்கு நீ அத்தப்பிள்ளை ஆகப் போறியே, அந்த சந்தோஷம் என்றாள் பாகீரதி. உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி லெட்டரை உறக்க படிக்க சொன்னாரே அப்பா, எல்லாத்தையும் கேட்டுண்டுதான் இருந்தேன் என்றாள். ஓஹோ, நீ கேட்கணுங்கிறதுக்காக தான் உறக்க படிக்க சொன்னார் போல இருக்கு, இப்பதான் புரியறது என்றான். வந்ததும் வராததுமா கிளம்பிட்டியே, அப்படி என்ன அவசரம்? அந்த கூத்தாடி பெண்ணோட முகம் மறந்து போச்சோ என்று குத்தலாய் கேட்டாள் பாகீரதி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல என்று சொல்லிவிட்டு அவசரமாய் கிளம்பிவிட்டான். தஞ்சாவூர் போய் சேர்ந்ததுமே கணப்பாடிகள் எழுதி தந்த கடிதத்தை கிட்டப்பாவிடம் கொடுத்தான். அதை அவர் பிரித்து படித்தார். கிட்டப்பாவுக்கு ஆசீர்வாதம், உன் கடிதம் படித்தேன், எனக்கு பூரண சம்மதமே, கௌரி விருப்பப்படியே நடக்கட்டும், ததாஸ்து என்று சுருக்கமாக எழுதியிருந்தார். மூர்த்தி, உனக்கு சமாச்சாரமெல்லாம் தெரியுமோ? கணப்பாடிகள் சொன்னாரா என்று கிட்டப்பா கேட்டார். தெரியும், உங்க லெட்டரை என்னிடமே கொடுத்து படிக்க சொன்னார். படிச்சியா? படிச்சேன். கௌரிக்கு பிள்ளையா போறதுல உனக்கு சம்மதம் தானே? கணப்பாடிகளுக்கு என்ன பதில் சொன்ன? கிணத்துல விழ சொன்னாலும் விழ தயார்னு சொன்ன. எல்லா கிணத்துலையும் இப்ப தண்ணியே இல்லாம வறண்டு கிடக்க, அந்த தைரியமா என்று கேட்டு சிரித்தார் கிட்டப்பா. அவனும் சிரித்தான். சரி, கௌரி அத்தைக்கு இன்னைக்கே எழுதி போட்டுடுறேன், சுபசிய சீக்கிரம் என்றார் கிட்டப்பா. நாம் பாடசாலைக்கு போகட்டுமா என்று கேட்டான் மூர்த்தி. கொஞ்சம் இரு, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டனே. நேத்து அந்த கழக்கூத்தாடி பெண் உன்னை பார்க்க வந்திருந்தா. என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். யாரோ சர்க்கஸ்காரனாமே, அவன் அடிக்கடி வந்து அவளை சர்க்கஸ்ல சேர சொல்லி தொந்தரவு பண்றானாம். மூர்த்தி சம்மதிச்சாதான் சேருவேன்னு பதில் சொல்லிட்டாளாம். அப்படி என்ன உறவு உனக்கும் அந்த குடுமிக்கார பையனுக்கும் அப்படின்னு கேட்டு சண்டை போடுறானா அவன்? அடிக்கடி வந்து அந்த குடுமிக்கார பையனை ஒழிச்சு கட்டிடுறேன் பார் அப்படின்னு கலாட்டா பண்ணுறானாம். குடிகாரனா இருப்பான் போல இருக்கு. மூர்த்தி வந்தா ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, அவருக்கு ஏதாச்சும் ஆயிட்டுதுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு என்கிட்ட வந்து அழுதா. யார்ப்பா அந்த சர்க்கஸ்காரன் என்று கேட்டார் கிட்டப்பா.